வணக்கம். லைவ் மார்க்கெட்டில் நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும், பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்னு கால் ஜென்ரேட் ஆகும், என்ட்ரி பாயிண்ட் எங்கே எக்ஸிட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி கிளியராக கிடைக்கும். 100 பாயிண்ட்டில் ஃபஸ்ட் டார்கெட் இருக்குது, 200 பாயிண்ட்டில் செகண்ட் டார்கெட் இருக்குது. மார்க்கெட் எப்படி மூவ் பண்ணுது, இது என்ன டீட்டெயில் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நேற்று நமக்கு ஒரு பை கால் ஜென்ரேட் ஆச்சு. ஸோ ஏன்னா ப்ரீவியஸ்லேருந்து வந்தால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். இன்றைக்கி கிடச்ச ஃபஸ்ட்டு கேண்டில் இதுதான். இன்றைக்கி டே வந்து June 13, ஃபஸ்ட்டு 9:15 AM வந்த கேண்டில். நேற்று நமக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி ஒரு 44,083 பை கால் ஸ்டார்ட் ஆச்சு. அங்கே ஆரம்பித்த கால் தான் இன்றைக்கி 11:45 வரைக்கும் மொமெண்டமாக இருந்துச்சு, அந்த பையிங் மொமெண்டம்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி நமக்கு இந்த டியூஸ்டே மார்க்கெட்டில் கிடைச்ச ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷான கால், செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா 11:45 அப்புறம் தான் ஜென்ரேட் ஆயிருக்கு. கால் வரும்போது ரெட் கலர்லையும் ஓப்பன் ஆயிருக்கு. அந்த கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட் ஒயிட் லைன் தான் என்ட்ரி பாயிண்ட் லைன். கீழே இருக்கிறதெல்லாம் டார்கெட் 1 & 2 லைன், மேலே இருக்கிறது ஸ்டாப் லாஸ் லைன். டெய்லி லைவ் மார்க்கெட்டில் மார்க்கெட் ரன் ஆகிக்கிட்டு இருக்கப்பவே மார்க்கெட் நமக்கு மூவ் பண்ணும்போதே அதுவே கேண்டிலுடைய மூவ்மெண்ட்டை பார்த்துட்டு மேலே போனால் பை காலாகவும், அதே இப்போ கீழே இறங்குச்சு அப்படின்னா இப்போ வந்த மாதிரி செல் காலாகவும் கால் ஜென்ரேட் ஆகும். கால் வரும்போதே நமக்கு அப்படியே கேண்டிலோட கலர் சேஞ்ச் ஆயிரும். ஸோ பார்த்தோன்னே கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இதில் வர என்ட்ரி பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி ட்ரேடிங்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ரேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மேனுவலாக இதில் வர கால்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் புரோக்கர் அக்கௌண்ட்டில் ஆர்டர் போட்டுக்கலாம். அதே சமயத்தில் இல்லை உங்களுக்கு ஆட்டோ ட்ரேடிங் வேணும்னாலும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதை பற்றின பிளான் டீட்டெயிலாம் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். நீங்கள் அதை பிடிச்சிருந்தா நீங்கள் அப்போதைக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு செல் கால் வந்திருக்கு, 44,188 செல் பண்ணலாம் அப்படின்ட்டு செல் கால் வந்திருக்கு. ஃபஸ்ட் டார்கெட் 44,078, 110 பாயிண்ட் இருக்குது. ஸோ எப்படி மூவ் பண்ணுது, பிரேக் அவுட் பண்ணுதா, இல்லை இந்த சைடுவேஸ் மார்க்கெட் வந்து சைடுவேஸாகவே போகுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம கிடைச்ச ஃபஸ்ட்டு கால் ஒரு ஃப்ரெஷ்ஷான கால் இந்த செல் கால் தான். ஆனால் இந்த கால் பார்த்தீங்கன்னா 2:00 வரைக்கும் டார்கெட் அச்சீவ் பண்ணவே இல்லை, ரொம்ப ஃப்ளாட்டாக போனது. இப்போ தான் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. 100 பாயிண்ட் மூவ் பண்ணுறதுக்கு மார்க்கெட் அவ்வளோ திணறுது. நேற்றுலாம் ஒரு நாள் ஃபுல்லாகவே 100 பாயிண்ட்டு தான் மூவே பண்ணியிருந்துச்சு. இன்றைக்கி ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல, சடனாக ஒரு மொமெண்டம், அந்த மொமெண்டமில் நமக்கு டார்கெட் ஒன்று அச்சீவ் பண்ணியிருக்கு. பட் அதுக்கு அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கும் இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 கேண்டில் தான் நல்ல டவுன் சைடு இறங்குச்சு. மித்த கேண்டில் எல்லாமே ஒரு 30 பாயிண்ட்டுக்குள்ளே தான் ட்ரேடிங்கே போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு கால் ஜென்ரேட் ஆகி ஃபைனலாக ஒரு டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. 44,000 புட் ஆப்ஷன், ஒரு மந்த் எண்ட் ஆப்ஷன் பார்க்குறோம். 358 நமக்கு பை கால் ஸ்டார்ட் ஆனது, 400 போகுது. ஒரு ஆப்ஷன் சார்ட்டை டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும், ஏன்னா செல் கால் வந்ததுனால புட் ஆப்ஷனை ஷோ பண்ணுறோம். நீங்கள் டேரெக்டாக அந்த மாதிரி ஆப்ஷன் சார்ட்டையும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், கமாடிட்டி ப்ராடக்ட் வேணுனாலும் அதையும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஓப்பன் பண்ணுற ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற கால்ஸை உங்களுக்கு இது ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அதை பார்த்துட்டு உங்கள் புரோக்கர் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணுறது தான் உங்கள் வேலையாக இருக்கும். இதை பற்றின பிளான் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.